இன்னைக்கு என்னடா நம்ம ஒரு தட்டு ஒரு குட்டி கப்பலாம் வச்சிட்டு நிக்கறோம்னு பாத்தீங்களா இன்னைக்கு பொழுது போல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம கார்டன்ல நிறைய குட்டி குட்டி फ्लावर्स எல்லாம் இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான फ्लावर्स எல்லாம் கட் பண்ணி இந்த டிஷ்ல கொஞ்சம் மண் எடுத்துட்டு போக போறோம் கொஞ்சம் फ्लावर्स லீவ்ஸ் அப்புறம் மண் இதெல்லாம் வச்சிட்டு நாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி பண்றோம்ன்றத பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க கேஷ் குட்டி फ्लावर्स எல்லாம் பிச்சு பிச்சு இதல போட்டுருங்கம்மா ப்ளேட்ல லீஃப் அப்படி குட்டி குட்டி முள்ளு முள்ளு சூப்பரா இருக்குல எல்லா கலர்ஸ்லயும் பிச்சுக்கோங்க அது வேணாம் அது அப்படியே இருந்து வைங்க காம்போட சேர்த்து பிக்கணும் சரியா இன்னும் ரெண்டு பிங்க் கலர் फ्लावर्स இப்ப பாருங்க நாங்க மண் கல் அப்புறமா கொஞ்சம் फ्लावर्स லீவ்ஸ் எல்லாமே பிச்சிட்டோம் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சார்ட்ல ஒட்டறதுன்னு பார்த்தறலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स நம்ம ஒரு சின்ன Black சார்ட் ஒன்னு வெட்டி வச்சிருக்கோம் இப்போ நம்ம எடுத்த फ्लावर्स எல்லாத்தையும் இதுல ஒரு garden மாதிரி அரேஞ்ச் பண்ண போறோம் இந்த மண் கல் எல்லாத்தையும் சேர்த்து garden மாதிரி சூப்பரா அரேஞ்ச் பண்ணிடலாம் உங்களோட own இமேஜினேஷனை நீங்க இதல காட்டலாம் கம் போடுமா கண்ணா இதல இந்த ஒரு பில் மாதிரி மாட்ட பட்டு சோக்கி இந்த மாதிரி ஏதோதுங்க இந்த பட்டு மாட்ட போமா என்னடா गम फुल्ला पूसी है चकना ये द का गम पूसी रखो मनोटर मनोटर चल ये तर टिंगरी फर्स्ट कलोट कलोट लमा चल तल्लंग अगला इलेक्ट्रिक मोना टेटाश मैं कौन सा गम फुटू नल्ला उठी हूँ टेटेटेटा ஓகே இப்ப மண் போடலாமா இந்த எடுத்து இப்படி இப்படி தூவி விடுங்க ஹே கேன் கால் மாமா இட்ஸ் ஓகே தூங்கு சூப்பரா இருக்கே மண் புள்ள போட்டாச்சமா கம்போசிங் இடத்துல போட்டாச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டுட்டு இருக்காராம் கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு
இப்போ பாருங்க நம்மளோட கார்டன்ல மண் எல்லாம் கூட போட்டாச்சு அடுத்து சர்ப்ரைஸா கிரீஷ் என்னோட செஞ்சு வச்சிருக்கான் அத காமிக்க போறான் டடாய் வாவ் ரெண்டு பட்டர்ஃப்ளை கலர் பண்ணி வச்சிருக்காரு கார்டன்னா பட்டர்ஃப்ளை வரும் அதனால நாங்க பட்டர்ஃப்ளையும் ஒட்ட போறோம் இதுல கட்லமா சர்ப்ரைஸ் டடாய் வாவ் பாருங்க இங்களோட garden அவ்வளவு அழகா இருக்குன்னு செடில இருக்குறத விட இந்த flowers எல்லாம் கிரீஷோட garden ல தான் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே அப்படியே ஒட்டி பிடிச்சிச்சு பாத்தீங்களா இப்போ பாருங்க फ्रेंड्स கிரீஷ் குட்டி செஞ்ச சூப்பரான garden ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல இருக்கிற flowers leaves கல் மண் இதெல்லாம் வச்சு உங்க குழந்தைகளை ஈஸியா engage பண்ணலாம் இதுக்கு நமக்கு ஒரு சின்ன சார்ட் பீஸ் கொஞ்சம் फ्लावर्स கல் மண் கம் இதெல்லாம் இருந்தா மட்டுமே போதும் வேற எதுமே நீங்க பெருசா வாங்கி ஸ்பென் பண்ணனும் அவசியம் கூட கிடையாது இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு நானே இவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதுல ஒரு 1/2 hour ஆச்சு இவங்க மட்டும் தனியா செய்றதா இருந்தா இது 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும் உங்க குழந்தைகளை ரொம்ப ஈஸியா எங்கேஜ் பண்ணிடலாம் இப்போ இது செஞ்சு நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் நாங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறோம் நீங்களும் போய் உங்க குழந்தைகளோட இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்க பை பை